கொரோனா தொற்று அதிகரித்துள்ள நிலையில் மருத்துவமனைகளுக்கு தேவைப்படும் ஆக்ஸிஜனை விரைந்து விநியோகம் செய்யும் பணியில் இந்திய விமானப்படை இறங்கியுள்ளது. ஆக்ஸிஜன் டேங்கர்கள் அடங்கிய வாகனங்கள் விமானப்படை விமானங்கள் மூலமாக பல்வேறு இடங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. மேற்கு வங்க மாநிலம் துர்காபூர் அருகே உள்ள பானாகர் உள்ளிட்ட ஆக்ஸிஜன் உற்பத்தி நிலையங்களுக்கு இந்த டேங்கர்களை விமானப்படை விமானங்களில் எடுத்து சென்று ஆக்ஸிஜனை நிரப்புவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கொச்சி, மும்பை, விசாகப்பட்டினம், பெங்களூரு ஆகிய இடங்களில் உள்ள ராணுவ மருத்துவமனைகளிலிருந்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை தில்லியில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் செல்ல விமானப்படை ஹெலிகாப்டர்களை பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக ஸ்னோக் மற்றும் MI-17 ரக ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. கொரோனா தொற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க ஆக்ஸிஜன் தேவை அதிகரித்துள்ள நிலையில் உள்நாட்டில் நிலவும் பற்றாக்குறையை ஈடுகட்டுவதற்காக வெளிநாடுகளிலிருந்து ஆக்ஸிஜன் உற்பத்தி சாதனங்கள் மற்றும் கண்டெய்னர்களை இறக்குமதி செய்ய ராணுவ மருத்துவ சேவைகள் துறை முடிவு செய்துள்ளது. இதன்படி முதல்கட்டமாக ஜெர்மனியிலிருந்து 23 நடமாடும் ஆக்ஸிஜன் உற்பத்தி நிலையங்கள் விமானம் மூலம் கொண்டுவரப்படுகிறது. இந்த சாதனங்கள் பாதுகாப்பு படையின் கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவமனைகளுக்கு விநியோகிக்கப்படும் என்றும் இந்த சாதனங்களை பயன்படுத்தி ஒரு வாரத்திற்குள் ஆக்ஸிஜன் உற்பத்தி மேற்கொள்ளப்படும் என்றும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே குறுகிய கால மத்திய சேவை பணிக்கு தேர்வு செய்யப்பட்ட மருத்துவர்களின் பணிக்காலத்தை இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 31 தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. கொரோனா தொற்று அதிகரித்துள்ள நிலையில் இவர்களின் சேவை அவசியம் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் கூடுதலாக 238 மருத்துவர்களின் சேவை கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @ gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.